முதல்ல வந்து இந்த நிகழ்ச்சியை அரேஞ்ச் பண்ணதில் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்த விஷயம் வந்து இந்த படம் வந்து ஒரு பத்திரிக்கையாளர்கள் சம்மந்தப்பட்ட படம் அப்படின்ற வகையில் வந்து ஒரு பத்திரிக்கையாளர் கவிதாவை வந்து கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வச்சுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நிகழ்ச்சி ஆரம்பிக்குமே தமிழை சாவடிச்சு பொண்ணு துணி தோண்டி படிச்சு அப்படி இல்லாமல் ஒரு அழகான தமிழை கேட்கும்போது ஒரு ப்ளசண்ட்டான ஒரு மூடு அந்த நிகழ்ச்சிக்கே வருது இல்லையா. இந்த படத்தோட தயாரிப்பாளர் தானு சார்கிட்ட வந்து நான் எல்லா நிகழ்ச்சியிலையும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து துப்பாக்கின்னு அப்படி ஒரு படத்தை எனக்கு கொடுத்து என் பக்கத்தில் வந்து அந்த துப்பாக்கியில் இருக்கிற மொதல் தோட்டாவாக நின்னார். எல்லாருக்கும் தெரியும் அந்த படம் வந்து எவ்வளோ தூரம் ப்ராக்டிக்கலாக கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. அதை விட வந்து அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம் வந்தது. அந்த டைம்லலாம் என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த படம் ரிலீஸ் பண்ணி எங்கேயுமே படம் சூப்பர் ஹிட் அப்படின்னோடனே டக்குன்னு சுவிச் ஆஃப் பண்ணிட்டு டிசப்பியர் ஆகாமல் அந்த படத்தை கரெக்டாக வரணும், ஒரு ஷோ கூட பிரேக் ஆகக்கூடாது, கரெக்டாக போகணும் அப்படின்றதுக்காக அதில் இருந்த ப்ராப்ளம்கள் எல்லாத்தையுமே சந்தித்தார். அது கூட அவர் படம், அவர் தயாரித்த படம்னு சொல்லலாம். ஆனால் கத்தி படத்தில் வந்து அந்த ரிலீஸ்க்கு ரெண்டு நாள் முன்னாடிலாம் வந்து நான் எடுத்ததுமே ஒரு கத்தி, ஆனால் ஊரில் 100 கத்தி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ தியேட்டரில் போடும்போது மொதல் நாள் வந்து சத்யம் தியேட்டரில் பாம்பு அடிக்குது. நம்ம நிறைய பாம்பு அடிச்சிருக்கோம், நமக்கே நம்ம தியேட்டரில் பாம்பு அடிச்சிட்டாங்களேன்ட்டு ஒன்றுமே ஓடலை. சரி படம் வருமா வராதான்னு தெரிஞ்சப்போ அந்த டைமில் இருந்த டிஸ்ட்ரிபியூட்டருங்க மத்தியில் தியேட்டருக்காரங்க ஒரு மீட்டிங், தியேட்டர் ஓனர்ஸ் மீட்டிங்கில் வந்து டக்கு நடுவில் உள்ளே வந்தது தான் சார், உள்ளே வந்துட்டு இந்த படம் ஓடுது, இந்த தியேட்டரில் என்ன பாதிப்பு இருந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு, படத்தை ஓட்டுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் எனக்கு நான் ஓட்டுறேன் எனக்கு வேணும்னு சொல்லி படமே வந்ததுக்கு முக்கிய காரணம் வந்து தானு சார். தானு சாருக்கு வந்து நிறைய நன்றி சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். நான் வந்து கத்தி மட்டும் துப்பாக்கி மட்டும் கிடையாது, அரிமா நம்பி என்னோட அசிஸ்டன்ட் சந்தோஷ்க்கு வந்து ஆனந்துக்கு வந்து படம் கொடுத்தாரு, கணிதன் சந்தோஷ்க்கு படம் கொடுத்துருக்காரு, எஸ்எஸ் சார் சொன்ன மாதிரி வந்து ஒரு நல்ல படத்தில் வந்து வந்தால் அதில் வேலை செஞ்ச அசிஸ்டன்ட் டைரக்டருங்க எல்லாருமே போயிடுவாங்க, உடனே அவங்க படம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லுவாரு. சந்தோஷ் ஆனந்த் மட்டும் கிடையாது, டிமோண்டி காலனி பண்ண அவனுக்கு படம் கிடைச்சிது, இப்போ ரங்கூன் பண்ணிட்டு இருக்காரு ராஜ்குமார், உடனே இப்போ இன்னும் ரெண்டு மூணு படங்கள் அண்டர் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. துப்பாக்கியில் பண்ண மொத்த டீமுமே இப்போ வந்து டைரக்டர் ஆகிட்டாங்கிறதுல இந்த டைமில் உங்களுக்கு நான் சொல்லிக்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். வந்து அந்த பைரவின்னு ஒரு படம் அந்த டைம்ல வந்து 80s ரிலீஸ் ஆனப்போ சார் வந்து அந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சூப்பர் ஸ்டார்னு ரஜினி சார் போட்டார். பின்னாடி வந்து சூப்பர் ஸ்டார்னு யாருன்னு கேட்டால் குழந்தை கூட தெரியுங்கிற அளவுக்கு அவர் தான் அதை ஆரம்பித்தார் அப்படிங்கிறது இன்றைய ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கு ராசியானவர் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பேசப்பட்டு கொண்டிருக்கிற ரெண்டு பெரிய படங்களை பண்ணிட்டுருக்காரு, அந்த படத்தோட கணிதனும் பண்ணுறாருங்கிற போது எனக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரியும் தானு சார் அவர் வந்து தெரி கபாலி எந்த அளவுக்கு நேசிக்கிறாரோ அதே அளவுக்கு கணிதனை நேசிப்பாருங்கிறது அவரோட கூட இருந்ததுனால என்னால் புரிஞ்சிக்க முடியும். அதனால் அவருக்கு ரொம்ப 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 நன்றி நான் சொல்லிக்கிறேன். டைரக்டர் சந்தோஷ் வந்து துப்பாக்கியில் நான் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். எப்பயுமே நான் வந்து ஒரு நாள் ஷூட்டிங் முடிஞ்சிட்ட பிறகு ரோடு ஃபுல்லாகவே ரோடு பாம்பே ரோடில் நிறைய ஷூட்டிங் பண்ணிவிட்டு திருப்பி போய் அடுத்த நாள் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சந்தோஷ் வந்து அடுத்த நாள் ஷூட்டிங்க்கு போய் அந்த லொக்கேஷனில் போய் பார்த்துட்டு இருப்பார். ஒரு நாள் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் ஷூட்டிங்க்கும் லொக்கேஷன் ரெடி பண்ணிட்டு தான் அவர் வந்து போவார். அந்தளவுக்கு ரொம்ப ஷார்ப்பானவர். என்னோட டிஸ்கஷன்ல இருந்து பிகினிங்ல இருந்து இருக்கார், ஏழாம் அறிவு துப்பாக்கி ரெண்டு படத்துலையுமே ஒர்க் பண்ணார், ரொம்ப திறமைசாலி, ரொம்ப ஷார்ப்பானவர். சார் சொன்னார், எஸ்சி சார் சொல்ற மாதிரி சொன்னாரு, தானுவின் வெற்றி எனது வெற்றின்னாரு, சந்தோஷின் சந்தோஷம் என்னோட சந்தோஷம். கண்டிப்பா வந்து சினிமாவில் அவருக்கு ஒரு நல்ல இடம் இருக்கு. எனக்கு வந்து ஒரு நல்ல சமையல் செய்ய பார்க்கணும்னா நம்ம டேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஹாலில் இருக்கும்போது அந்த கிச்சன் இருந்து ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி இந்த எடிட்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கிற எல்லா இடத்துலேருந்தும் கணிதனை பற்றி எனக்கு நியூஸ் வந்துச்சு. படம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எடிட்டிங் சைடு டப்பிங் எல்லா இடத்துலேருந்தும் கண்டிப்பாக அந்த படம் நம்ம பார்த்து இந்த ட்ரெய்லர் சாங் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நினைக்கிறேன். அவருக்கும் எனது வாழ்த்துக்கள். அதர்வா இந்த படத்தோட ஹீரோ அதர்வா வந்து எனக்கு ரெண்டு விஷயத்துக்காக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து அவர் முரளி சாரோட சன் அப்படிங்கிறனால,
எனக்கு முரளி சார் ஏன் பிடிக்கும்னா, சினிமாவில் தமிழ் சினிமாவில் அதிக முதல் பட இயக்குநர்களை அறிமுகப்படுத்திய நாயகன் வந்து முரளி சார். அந்த அளவுக்கு வந்து அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் வந்து அதுக்கப்புறம் நிறையா புது டைரக்டர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அதர்வா. ஸோ இது ரெண்டுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒரு ஹீரோவோட சின்சியரிட்டி அப்படிங்கிறது வெறும் சிக்ஸ் பேக்கில் மட்டும் கிடையாது. 9 மணிக்கு கரெக்டாக ஷார்ப்பாக ஷூட்டிங் வர்றதுனால ஒரு ஹீரோ சூப்பருங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. 7 மணிக்கு குழந்தைங்கள்லாம் யூனிஃபார்ம் மாட்டி ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்களாம் நம்ம பார்த்து சூப்பர் சின்சியரிட்டி நம்ம சொல்லவே இருந்தில்லை. ஆனால் 9 மணிக்கு போகிற ஒரு ஹீரோவை பார்த்து நம்ம வந்து ஆஹா ரொம்ப சின்சியரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் கிடையாது, ஒரு கதை ஒரு நல்ல கதையை கேட்பது எவ்வளோ சந்தோஷமோ அதே மாதிரி ஒரு தப்பான கதையை கேட்கறது எவ்வளோ கொடுமையாக இருக்குங்கிறது எனக்கும் தெரியும். ஆனால் அதை மீறி ஒரு நல்ல ஒரு 50 கதையை கேட்டால் தான் ஒரு நல்ல டைரக்டர் கண்டுபிடிக்க முடியும். அது வந்து எனக்கு வந்து ஒரு வெற்றி பெறக்கூடிய முக்கியமான சின்சியாரிட்டியாக நான் ஒவ்வொரு கதாநாயகட்டையும் நான் நினைக்கிறேன். விஜய் சாராகட்டும் அஜித் சாராகட்டும் நிறைய புது டைரக்டர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அதர்வாவும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அவருடைய இந்த முயற்சி அவருடைய ஃபாதரோட முயற்சினால இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் நிறைய டைரக்டர் வராங்க. ஃபியூச்சர்லி நீங்கள் நிறைய வருஷத்துக்கு ஒரு அஞ்சு படம் பண்ணீங்கன்னா அதில் ஒரு 3 படத்தை வந்து புது டைரக்டருங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அந்த 3 புது டைரக்டரில் 2 அசிஸ்டன்ட் டைரக்டர் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்னா நல்லா இருக்கு. சார் நல்லா பண்ணியிருக்காங்க, சாங் பார்க்கும்போது தெரியுது. நான் படம் அட்ரஸ் பார்த்தேன், அதில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னது எனக்கு இப்போ அவங்க இங்கிலீஷில் பேசுகிறவங்க தான் தெரியும். கண்டிப்பாக அவங்களுக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. சிவமணி சார் வந்து அவரோட ட்ரம்ஸு கொஞ்ச நேரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் வாசிச்சிருப்பார். ட்ரம்ஸோட வாசித்தார், பேசினார், கொஞ்சினார், சண்டை போட்டார். அந்தளவுக்கு அந்த ட்ரம்ஸு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. அவரோட அப்படியே அது விளையாடுது. ஒரு தடவை அவரோட நான் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது நான் உட்காந்துருந்தேன், ஏதோ நம்ம யோசிப்போம்ல, மைண்ட் சும்மா இருக்காது, இந்த ஃப்ளைட்டை கடத்தினா என்னாகும், ஃப்ளைட்டு வெடிச்சா என்னாகும், நம்ம மைண்ட் இப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். பக்கத்தில் அவர் கண்ணை மூடிட்டு இருந்தார், பார்த்தா வாழ்ந்தைங்கிற மாதிரி நம்ம வாழணும், பாருங்க அவர் பாட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு கண்ணை மூடி திறந்தாரு, திறந்து டக்குன்னு ஒரு ஹெட்ஃபோன் எடுத்து என் காதில் மாட்டி, பிரதர் இந்த ஃப்ளைட்டோட சவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பூம் பெற்றுக்கொள்ளணும். அவரோடு இருக்கிறது பெருமை, நமக்கு மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, தமிழர்களாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தோஷம். அவர் அந்த ஊரில் முழங்கிய அந்த வெள்ளைக்காரர்கள் மத்தியில் எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது வந்து அவங்களுக்கு இல்லை, இங்கே இருந்த நமக்கு தான். அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ கூட இருக்கிற இந்த தருணமும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த படத்தோட அரவிந்த் கிருஷ்ணா டிஓபி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, எல்லா விஷயங்களும் நல்லா அமைஞ்சிருக்கு. படத்தை பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஸ்டைலாக ஒரு ஸ்லீக்கான ஆக்ஷன் ஃபிலிம் மாதிரி தெரியுது. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சந்தோஷோட குடும்பம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அவங்க அம்மா நிச்சயமாக ஒரு சான்றோர் என கேட்ட தாய் அப்படிங்கிற மாதிரி அவங்க சந்தோஷப்படுவாங்க. அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுறாங்களோ அதே அளவுக்கு நானும் சந்தோஷப்படுவேன். நீங்கள் எல்லாரும் பத்திரிகையாளர்கள் வந்திருக்கிறவங்க எல்லாருமே உங்களுடைய வாழ்த்துக்கள், உங்களோட சப்போர்ட்டை இந்த படத்துக்கும் அவங்களுக்கும் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.